நாராயண வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று கோவில் நகரமாக போற்றப்படும் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சக்கரபாணி திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ணப் போகிறோம். இந்தியாவிலேயே சக்கரராஜனுக்கு என்று தனியாக அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருக்கோவில் இது என்று கூறப்படுகிறது. தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது. மேலும் வலதுபுறத்தில் அமிர்த புஷ்கரணி என்று சொல்லப்படும் கோவில் திருக்குளம் அமைந்துள்ளது. இத்தீர்த்த குளம் காசிக்கு இணையான பெருமையுடையது என்று கூறப்படுகிறது. மாடக்கோவில் அமைப்பில் கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோவிலின் கருவறையில் 8 திருக்கரங்களுடன் சக்கரதாரியாக பெருமாள் அருள்பாலிக்கின்றார். கோவிலின் முகமண்டபத்தை கடந்து சென்றால் துவாரபாலர்களின் சிலைகள் காணப்படுகிறது. வலதுபுறத்தில் விஜயவல்லி தாயாருக்கு தனி கோவில் போன்று அமைப்புடைய சன்னதி அமைந்துள்ளது. மாடக்கோவில் அமைப்பில் கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோவிலின் மூலவர் கருவறைக்கு செல்ல உத்தராயண வாயில், தட்சிணாயன வாயில் என்று இரண்டு வாயில்கள் உள்ளது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாயிலும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையுள்ள உத்தராயண காலத்தில் உத்தராயண வாயிலும் திறந்திருக்கும். இத்திருக்கோவிலின் தலபுரான வரலாற்றின்படி ஜலந்தாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக பெருமாளால் அனுப்பப்பட்ட ஸ்ரீசக்கரம் பாதாள உலகிற்கு சென்று அரக்கர்களை அழித்த பிறகு பூமியை பிளந்து காவிரியாற்றின் கரையில் யாகம் செய்து கொண்டிருந்த பிரம்மாவிடம் வந்ததாகவும், பிரம்மா ஸ்ரீசக்கரத்தை காவிரியாற்றின் கரையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒருமுறை சூரியன் தன் பொலிவை இழந்ததாகவும் இத்தலத்திற்கு வந்து சக்கரராஜனை வணங்கி தன் ஒளியை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இப்படி தன் ஒளியை பெற்ற சூரியன் இத்திருக்கோவிலின் மூலக்கோவிலை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அதனால் சூரியனின் பெயரில் இத்தலம் பாஸ்கர சித்திரம் என்றும் வழங்கப்படுகிறது. பழமையான இத்திருக்கோவிலுக்கு சரபோஜி மன்னர் பல திருப்பணிகள் செய்துள்ளதாக அறியப்படுகிறது. கோவிலின் கருவறைக்கு முன் அமைந்துள்ள மண்டபத்தில் சரபோஜி மன்னரின் சிலையும் காணப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.